நாம் சென்ற வாரம் குளிப்பின் சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை அவதானித்தோம். குறிப்பாக குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்கள் எவற்றினால் குளிப்பு கடமையாகின்றன, குளிப்பு கடமையாகிறது என்ற விடயத்தை அதன் ஒரு முதல் பகுதியை பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் குளிப்பினுடைய ஃபர்துகள், சுன்னத்தான குளிப்புகள் என்ற தலைப்பை முடித்த பிறகு சென்ற வாரம் நாம் தொடர்ந்த குளிப்பை கட்டாயமாக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குளிப்புடைய ஃபர்துகள் இரண்டு என்பது அனைவரும் அறிந்தபடி, நாம் கடமையான குளிப்பை குளிக்கிறோம் என்றால், ஃபர்தான குளிப்பை குளிக்கிறோம் என்றால் இரண்டு விடயங்கள் அதில் கட்டாயம் உள்ளடக்கப்பட வேண்டும். இந்த இரண்டு ஃபர்துகளில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் அல்லது ஒன்றில் ஏதாவது ஒரு குறைபாடு உண்டானால் அந்த குளிப்பு அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதில் ஒன்றுதான் நீயத்து வைத்துக் கொள்வது. ஒருவர் குளிக்கும்போது நான் என்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்பதாக உள்ளத்தில் அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும். வலமையாக குளிப்பது போல எந்த சிந்தனையும் இல்லாமல், ஃபர்தான குளிப்புடைய எண்ணமும் இல்லாமல் ஒருவர் ஃபர்தான குளிப்பை குளித்தால் ஃபர்துடைய எண்ணமே வரவில்லை, அப்படி என்றால் அந்த குளிப்பு கூடாது. சில போது இரவுடைய கடைசி பகுதியில் நாம் குளிக்கிறோம் என்றால் உண்மையிலே அந்த நேரத்தில் குளிப்பது நாம் கடமையான குளிப்பு தான், அதற்காகத்தான் அந்த நேரத்தில் குளிக்கிறோம் என்றால் இதுவெல்லாம் அந்த எண்ணம் தான், நீயத்து தான். வலமையாக குளிக்கிற நேரங்களில் நாம் குளிப்போம், சில போது அந்த எண்ணமே உருவாகாமல் இருக்கலாம், குளித்த பிறகு நான் ஃபர்தான குளிப்பை தான் என்று பிறகு அதை எண்ணியதில் அந்த எண்ணம் நீயத்து கூடாது. உடம்பினுடைய ஆரம்ப பகுதியை கழுவுகின்ற போதே அந்த நீயத்து வந்துவிட வேண்டும். எல்லா அமல்களுக்கும் அவை அங்கீகரிக்கப்படுவதற்கு நீயத் என்பது அவசியம். அதற்கு பொதுவான ஒரு ஹதீஸை தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம், இன்னமல் அமாலு பின்னியாத். அமல்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கின்றன, எண்ணங்களை பொறுத்துதான் அமல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்ற ஹதீஸின் அடிப்படையிலே, தொழுகைக்கு நீயத்தாக இருந்தாலும், நோன்புக்குரிய நீயத்தாக இருந்தாலும், ஜகாத் ஹஜ்ஜி போன்ற பல வணக்கங்களுக்குரிய நீயத்தாக இருந்தாலும், நீயத் அவசியம் என்பதற்கு எல்லாவற்றுக்கும் பொதுவான ஆதாரம்தான் இந்த ஹதீஸ். இதை கொண்டுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது புகாரி கிரந்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அரபு மதரசாக்களில் பாடங்கள் ஓதுகின்ற போது முதலாவது ஹம்து செலவாத்து சொல்லி இந்த ஹதீஸையும் சொல்வார்கள். சொல்லிக் கொடுப்பது ஒரு வழக்கம். ஏன்? காரணம் என்றால் எண்ணங்கள் சீராக வேண்டும் என்பதற்கு. ஓதுகிற ஒரு மாணவருக்கும் அவருடைய எண்ணம் சீராக வேண்டும். நான் ஓதுவது அல்லாவுக்காக வேண்டி, என்னுடைய வாழ்க்கை முதலாவது வாழ்க்கையின் சீர்திருத்தம், நான் இதை கொண்டு உலகத்தை சம்பாதிப்பதற்கல்ல, எண்ணங்களை தசைகுன்னியா, எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்று அடிப்படையிலே தான் இந்த ஹதீஸ் பொதுவாக பாடங்களினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் புகாரி கிரந்தத்தை பிறட்டி பாருங்க, முதலாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். அதுல கடைசி ஹதீஸை சொல்றேன், புகாரியுடைய கடைசி ஹதீஸை பாருங்க. அந்த ஹதீஸ் கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹஃபீஃபத்தானி அலல்லிசான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அது கடைசி ஹதீஸ், நான் சப்ஜெக்டை முடிச்சிருக்கேன். அதாவது புகாரியுடைய முதல் ஹதீஸ் சொன்னான், இறுதியையும் சொன்னால் பிரயோசனம் இருக்கும் என்பதற்காக தொடர்படுத்தியது. இறுதியில் வந்த ஹதீஸ் என்னண்டாம், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு கலிமாக்கள் இருக்கின்றன, ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இரண்டு வார்த்தைகள், சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் இன்னும் அந்த தராசில்
கனத்தை உண்டாக்கக்கூடிய பாரத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஹபீபத்தானி அலல் லிசான் நாவிக்கு மிகவும் லேசானது. நாவிக்கு மிகவும் லேசி மீசானுடைய தராசை கனமாக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு பேசணும். இருமல் லத்தி பஜார் இல்லையோ தெரியா சேனை கொஞ்சம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை, நாவுக்கு லேசானது, மீசானை நிரப்பக்கூடியது, கனமாக்கக்கூடியது. இரண்டு வார்த்தை சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். அதிகமா நான் இதை நோன்புகளையும் ஞாபகம்ன்றா அமல்களுக்கு ஏதோ நம்ம ஒரு அமலை செஞ்சு நான் நன்மை அடையணும் தானே. இப்ப எல்லாருமே நம்ம ஒரு முறை சொல்லிடுவோமே சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு லேசி. இது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான ரெண்டு வார்த்தை. நாங்கள் செல்லல்லா அப்படி செல்லும் புகாரியில வார ரிவாயத் கடைசி ஹதீஸ் வேணும்னா நான் சொன்னதை நீங்க பார்க்கிறேன்னா புகாரி ஆரம்பத்தை பிறட்டி பாருங்க, கடைசியை பாருங்க. இந்த ரெண்டு ஹதீஸும் இருக்கு. நான் விடயத்துக்கு வாரேன். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலையும் நீயத்துக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக கொண்டு வரப்படுகிறது. ரெண்டாவது அடுத்தது அடிக்கடி நாம் சொல்ற விஷயம் தான் இதை நாவினால மொழிகிறது. நாவினால மொழிவதை சில உலமாக்கள் தலஃபுதுபிஹா சுன்னா சுன்னத் தின்பாங்க. அப்ப குளிக்கிறவர் நான் என்ன பரதான குளிப்பை குளிக்கிறேன் நாவினால சொல்லிக்கிறது. ஆனால் எந்த ஒரு ஆலிமும் எந்த ஒரு அறிஞரும் எந்த ஒரு இமாமும் வாயால மொழிகிறது ஷர்த்து ஒரு நிபந்தன கடமை யாருமே சொல்லல. நீ மொழிஞ்சிதான் ஆகணும் நீயத்தண்டு நான் இதுவரை எங்கேயும் படிக்க இல்லை, எந்த ஒரு கிதாபிலையும் அப்படி இல்லை. ஆனால் மொழிந்து கொள்வது சுன்னத்தின்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் விதத்தின்னு கூட சொல்லுவார்கள், சிலர் அப்படி செய்து கொண்டால் நல்லது ஏனென்றால் சில போது வசுவாசு உண்டாகும். இப்ப நாங்கள் துஹர தொழுகிறோம், துஹருடைய நீயத்து வந்துட்டா அல்லது அசருடைய நீயத்து வந்துச்சான்னு சந்தேகம். லியுசாயிதல் லிசான் கல் நாவு உள்ளத்துக்கு உதவியாக அமைவதற்காக நாவினால சொல்லிக்கொண்டா உள்ளத்தில் அந்த ஒரு உறுதியொண்டு வரும் சரியான நீயத்து அமைஞ்சிட்டது என்ற அடிப்படையில் சொல்லிக் கொள்வது நல்லம். அநேகமாக ஷாஃபி மதுகபுடைய உலமாக்கள் அதை மொழிந்து கொள்வது சுன்னத் அது சிறந்தது என்ற கருத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னென்றால் நாவினால பழகி உள்ளத்துக்கு வராம நீயத்து அமைஞ்சிடக்கூடாது. வாய் சொல்லுது, ஒருத்தர் லுஹர் தொழுகு ரெண்டு வாய் சொல்லி பர்தா தொழுகு எல்லாம் சொல்லுது. ஆனால் இவர சிந்தனை எங்கேயோ, இவர் பள்ளியிலையும் இல்ல சஃப்லையும் இல்ல. இப்ப இவர நீயத்து கூடாது, தொழுகக்கூடாது. வாயால சொல்லாட்டி உள்ளத்துல நான் லுஹரத்தான் தொழுகிறேன், அசரத்தான் தொழுகிறேன், ஃபர்தான குளிப்பத்தான் குளிக்கிறேன், ஃபர்தான நோம்பத்தான் பிடிக்கிறேன் என்றது மனசுல வந்தால் அது போதும். அதனால நாவுக்கு பழகி உள்ளத்துக்குள்ள விஷயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. உள்ளத்திலையும் ஏற்படுத்தி நாவினாலும் சொல்லணும், அது மிக சிறந்ததாக இருக்கும் எல்லாத்துக்கும். இப்படித்தான் அடுத்த விஷயம் இரண்டாவது ஃபர்து. முதலாவது ஃபர்து நீயத், குளிப்புடைய ஃபர்து ரெண்டு தான், உதவுடைய ஃபர்து ஆறு, தொழுகையுடைய ஃபர்து அது நான் ஏற்கனவே சொன்னேன் எண்ணிக்கையில வித்தியாசம் இருக்கு. 19 நாளும் சரி, 17 நாளும் சரி, 15 நாளும் சரி, 14 நாளும் சரி, எல்லாமே சரி. நாங்க தொழுகையுடைய பாடம் பார்ப்போம் அதில் இன்ஷா பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் அந்த தாமதித்தல் என்று வாரதானே தொழுகையில, சுஜூதுக்கு செல்லுதல் அதில் தாமதித்தல், நடிகருப்புக்கு வருதல் அதில் தாமதித்தல், ருக்கு செல்லுதல் அதில் தாமதித்தல் அப்படின்னு அஞ்சு தாமதித்தல். அஞ்சையும் பிரிச்சால் 19, அஞ்சையும் சுருக்கினால் 14 வந்துடும். ரெண்டு சஜிதாவாறு, அது ஒரு இரண்டு சஜிதாக்கள் செய்தல் அவ்விரண்டிலும் தாமதித்தல் சுருக்கமா 51 ஷோர்ட் ஆகிடும். அப்படின்ட்டு விஷயம் எல்லாம் இருக்கிறான், எண்ணிக்கையில தான் வித்தியாசம் இருக்குது. அதனால எதையும் எத்தனை என்று சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான். உதோடைய ஃபர்து ஆறு என்றும் அதே போல குளிப்புடைய ஃபர்து என்ன சில சொல்லுவாங்களே குளிப்புடைய ஃபர்து உடைய ரெண்டு கூட தெரியாத அக்களுக்கு என்ன, குளிப்புடைய ஃபர்து ரெண்டு, முழுக்குடைய ஃபர்து ரெண்டு. ஒன்று நீயத், இரண்டாவது முழு உடம்பையும் தண்ணீரினால் நனைப்பது. அப்படின்னா என்னோட உடம்புல எல்லா பகுதிக்கும் தண்ணீரை சேர்க்கணும். முழு உடம்புல ஒரு பகுதியும் கூட தண்ணீர் படாமல் இருந்தால், ஒரு சிறுயொரு பகுதியாவது படாமல் இருந்தால் என்னோட குளிப்பு கூடாது. எனவே முழு உடம்புக்கும் தண்ணீரை சேர்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு ஒரு சந்தேகம் உண்டாகலாம். சில போது தாடி அடர்த்தியாக இருப்பவர்கள், பெண்களில் முடி அடர்த்தியாக இருப்பவர்கள் இருக்கலாம், இவங்க எப்படி குளிக்கிறது? சில நேரம் தண்ணீர் உதாரணமாக அடர்ந்து தாடி உள்ளவங்களுக்கு, இப்ப தாடி இல்லாதவரால் முகத்தை கழுவினா உண்மையிலே முகம் எல்லாத்தையும் கழுவி நல்ல விலகும் எல்லாம் கழுவிப்பட்டேன்.
தாடியிலேயும் சாதாரண தாடி இருந்தா அது விளங்காது. அடர்த்தியான தாடியா இருந்தா உண்மையிலே வர்ற முகம் எல்லாத்துக்கும் தோல் பகுதி எல்லாத்துக்கும் தண்ணீர் சேர்ந்துச்சாண்டா அது சந்தேகம் தான். நூத்துக்கு நூறு சேர்ந்திருக்கும் சொல்ல இயலாது. இஸ்லாம் அத்தீன யூசுருன் இன்ன தீன யூசுப், இஸ்லாம் இலகுவான மார்க்கம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, அல்லாஹ் வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்கு சக்திக்கு அப்பாலுள்ள ஒன்றை மார்க்கமாக்க இல்லை, கஷ்டப்படுத்தல. எனவே இப்படி உள்ளவங்களுக்கு என்ன சட்டம், அவங்க முடியுமானவரை தண்ணீர் செய்யக்கொண்டு சில போது படாமல் இருந்தாலும் மன்னிப்பிரி. எங்க உதவும் அப்படித்தான், நாங்க ஒரு நாள் முது சேர முகத்த கழுவுற பிறந்தா தாடி முகத்துல தான் நீக்குது. அப்ப அதனால அந்த தாடி வளர்ந்த அந்த அடிப்பகுதிகள் அந்த இடங்களுக்கு தண்ணீர் செய்யக்கூடும். அதனால சும்மா மேலுக்கு பூசுறது இல்ல, முடியுமானவரை தண்ணீரை நாங்க அனுப்புவோம், அதில் படாமல் இருந்தாலும் மன்னிப்பிருக்கிறது. அதே போலதான் குளிப்புடைய செய்தியிலும், ஆனால் மிக கவனமாக மடிப்புகள் மூட்டுகள் எந்த இடத்துக்கெல்லாம் தண்ணீர் சேராமல் இருக்கும். சில போது சில காலுடைய பகுதிகள் எல்லாம் காஞ்சி போனா சில நேரம் தண்ணி மேல ஓடிடும், தண்ணி அதுக்கு போகாது. அப்படின்னால் நாங்கள் ஏற்கனவே அதை நினைச்சுக்கொண்டு மடிப்புகளுடைய பகுதிகள் ஜாயிண்ட்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி லேசில போகாத தொப்புளுடைய பகுதிகள் இப்படியாக தண்ணீர் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பகுதிகள் செல்லாது என்று நினைக்கக்கூடிய பகுதிகள் இவைகள் எல்லாத்துக்கும் தண்ணீரை நாம் செலுத்தணும். உடம்புடைய வெளிப்பகுதி எல்லாம் புகாரியுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி எப்படி குளிப்பாங்க, குளிப்பை பற்றி நம்ம வீட்டில் கேட்கப்பட்டுச்சு. அதாவது நபியுடைய குளிப்பை பற்றி ஒரு நபி தோழரிடம் கேட்கப்பட்டு இந்த ஹதீஸ் இமாம் அதாவது ஜாபிரதி எல்லாம் ரிவாயத் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று அல்லுகளை அள்ளி அப்படியே தலையிலே ஊத்துவார்கள், பிறகு உடம்பிலே ஊத்திக் கொள்வார்கள். வேறு சில ஹதீஸுகளில் வலது பக்கமாக இடது பக்கமாக இப்படியாக முதலில் வலது இடது இப்படியாக ஊத்துவார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குளிப்பார்கள் என்பதெல்லாம் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸுகளில் முழு உடம்பிற்கும் தண்ணீரை நபி அலைஹிஸ்ஸலாம் செலுத்துவார்கள், முழு உடம்பையும் நனைப்பார்கள் என்ற விடயம் வந்திருக்கிறது. அபூதாவுதில் ஒரு ரிவாயத் இருக்குது. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நபியிடம் நபி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், லம் யுஸிபஹல் மௌ ஃபஅலஹுல்லாஹு பிஹா பிஹி கதா வ கதா மினன்னார். யார் குளிப்பு கடமையாக இருந்த நேரத்தில் குளிக்கும் பொழுது ஒரு முடியின் ஒரு ரோமத்தின் அளவு இடத்தை கழுவாமல் விட்டான், ஒரு முடியின் அளவு கொண்ட சின்ன இடம், அப்படியான ஒரு இடத்தை உடம்பிலே குளிப்பு கடமையான. சாதாரணமா நமக்கு சுண்ணத்தான குளிப்பு குளிக்கிறோம், சும்மா குளிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை, அதுல எவ்வளவு நலஞ்சாலும் சரி நிலையாட்டியும் சரி ஃபர்தான குளிப்பு. அப்படி விடுபட்டால் மௌதிய ஷாரண்ட ஒரு முடியின் அளவு இடம், அவ்வளவு சிறிய ஒரு இடத்தை சுட்டி காட்டினார்கள். அல்லாஹ் அவருக்கு அதனால் நரகத்தில் இவ்வாறு இவ்வாறு தண்டிப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேள்விப்பட்டதனால அலி ரதி சொல்றாங்க, இதனாலதான் இந்த தலையை நான் வலிச்சு கொண்டேன், தலையை முட்டையடிச்சு கொண்டாங்களாம் அலி ரதி அல்லாஹ்வன். ஏனென்றால் பயத்தினால் நான் பொதுவாக நபியுடைய முடி நபி முடி வளர்த்திருந்தார்கள், ரெண்டாக பிரிச்சு வாருவாங்க, எண்ணெய் பூசுவாங்க, சரியாக ரெண்டாக பிரிச்சு வாருவார்கள். இதெல்லாம் சுண்ணத், ஒருவர் செய்யற நேரம் எண்ணெய் வைக்கிற நேரம் நபியுடைய சுண்ணத்தை செய்கிறேன், பிரிச்சு வாடுற நேரம் நபியுடைய சுண்ணத்தை செய்கிறேன். அந்த எண்ணத்தில் செய்தால் நீயத் கூலி கிடைக்கும், நன்மை கிடைக்கும். சும்மா எங்கட வளம் மாதிரி செஞ்சா செஞ்ச மாதிரி எங்கட தேவை நிறைவேறும். அந்த நேரத்தில் நபியுடைய சுண்ணாவை நிறைவேற்றுகிறேன், ஜும்மாக்கு சும்மா குளிக்கிறதா எப்படியும் நீயத்தோட குளிக்கிறேன், இன்றைக்கு ஜும்மாக்கு நான் போறேன் அதுக்காக குளிக்கிறேன், எண்ணத்தோட குளிச்சா நன்மை, எங்கட விஷயமும் நடக்குது நன்மையும் உண்டாகுது. அதே போல நபியுடைய அமைப்பு அப்படி இருந்து அல்லது அவருடைய பக்குவம் பேணுவோம் பேணுதல் தண்ணீர் சேராம விட்டுடுமோன்னு பயத்தினால தலையை வலிச்சு கொண்டாங்களாம், ஏண்டா பரதான குளிப்பு சரியா அமைஞ்சிரும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுத்து காட்டுகிறது. இதுல நாம் விளங்க வேண்டிய விஷயம், உடம்பில் ஒரு பகுதியும் விடுபடாமல் இருப்பது அது மிக முக்கியமான ஒரு செய்தி. எல்லா இடங்களும் விடுபடாமல் கழுவப்படக்கூடிய அளவுக்கு நாம் இதை கவனிக்க வேண்டும். இவ்வளவுதான் ஃபர்தில் உள்ள சொல்றேன், சுருக்கமாக அவ்வளவுதான். நீயத்தும் முழு உடம்பையும் நினைத்துக் கொள்றது தான் முழுக்குடைய ஃபர்து என்றது. ஏனையவைகள் எல்லாம் குளிப்புல சம்பந்தமாக வரக்கூடிய எல்லாமே சுண்ணத்தாகத்தான் இருக்கும். நாங்கள் முதல்ல கைகளை கழுவிக்கொள்றது, கையை கழுவிக்கொள்றது. நாங்கள் தூங்கி எழுப்பினாலும் கூட நாங்கள் புது செய்யும் முதலாவது கையை கழுவிக்கொள்றது, அது நம்பியுடைய ஒரு வளமை. கையை கழுவிக்கொண்டு நாங்கள் அந்த தூங்கி எழுப்பின அந்த கையோட எதையும் எடுக்கிறதோ அல்லது நாங்கள் உதுவத்தான் செய்யறதோ இல்லை, முதலுக்கு நாங்கள் கையை கழுவிக்கொள்ளணும். ஏனென்றால் ஹதீஸ்ல வருது, லா எதிரி ஐன பாத்தத் யதுஹு,
அவருடைய கை இரவில் எங்கு தரித்தது என்பது அவருக்கே தெரியாது. கை எங்கெங்கெல்லாம் போனன்னு தெரியாது. எனவே கையை தூய்மையாக்கிக் கொள்வது, கழுவிக்கொள்வது நபியுடைய சுன்னத். இது ஒரு சுன்னத் நபியுடைய. அதே போலதான் நம்ம குளிக்க முன்னாலும் கைகளை கழுவிக்கொள்றது, மர்மஸ்தானங்களை கழுவிக்கொள்றது, சிறுநீர் கழித்து அதை துப்புரவு செய்து கொள்வது, இப்படியாக செய்துவிட்டு அந்த விஷயங்களை முடிச்சிட்டதுக்கு பின்னால குளிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா தெளிவாகவே சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிக்கிறதுக்காக நான் தண்ணீரை வைப்பேன். அவங்க ரெண்டு கையை, முதலாவது ரெண்டு விடுத்தம் அல்லது மூன்று விடுத்தம் கையை கழுவுவாங்க ரெண்டு கையையும். பிறகு இடது கைக்கு தண்ணியை ஊற்றி அவருடைய மர்மஸ்தானத்தை கழுவுவார்கள். இப்படியெல்லாம் நபி எவ்வாறு, நபியுடைய வளமை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதெல்லாம் ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு பூர்த்தியா உதவு செஞ்சு கொள்றது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வார, இப்ப நாங்க ஃபர்தான குளிப்பு குளிக்கக்குள்ள இப்ப இதுக்குள்ள உதவும் செய்யணுமா, அல்லது அந்த குளிப்புக்குள்ள உதவும் சேர்ந்துருமா, அல்லது உதவுடைய நீயத்தை வச்சாதான் உதுவா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இதுல முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன், நாங்க உதவை ஏற்கனவே செஞ்சு கொண்டு குளிக்கிற ஒரு சுண்ணத். அது உதவு எல்லாம் செஞ்சிட்டோம், அதுக்கு பின்னால நாங்க உடம்புல தண்ணியை ஊத்தி கழுவுறோம். ஆனால் ஒருவர் உதவு செய்யலன்னு வச்சு சுண்ணத்தானே, அவர் வெட்டுட்டாருன்னு வச்சு முறையல்ல குளிக்கிறார், முறையல்ல குளிக்கிறார். இப்ப பெருந்தொடக்கு, அதாவது ஃபர்தான குளிப்பை குளிக்கிறதா, இல்ல சாதாரண குளிப்புகள் அல்ல இந்த விஷயம், ஃபர்தான குளிப்பை. இது உலமாக்களுடைய இமாம்களுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஃபர்தான குளிப்பை ஒருவர் குளிக்கிறார் என்றால் இவருக்கு ஏற்பட்டது பெருந்தொடக்கு, பெருந்தொடக்கை நீக்குவதற்காகத்தான் குளிப்பு. உது என்பது அது ஏற்பட்ட சிறுதொடக்கு, சிறுதொடக்கை நீக்குவதற்கு உது, பெருந்தொடக்கை நீக்குவதற்கு குளிப்பு. எனவே சிறுதொடக்கு பெருந்தொடக்கு என்றால் பெரியது என்பது அதற்குள்ளால் சிறியதும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உலமாக்களுடைய கருத்து, ஒருவர் குளிக்கும் போது சரதான குளிப்புடைய நீயத்தோடு குளிக்கிறார் என்றால், அவர் உது நீயத்து வைக்காவிட்டாலும் கூட, உதவ பத்தி நீயத்தே இல்லாட்டியும் அந்த குளிப்புக்குள்ளே உதவும் உள்ளடங்குகிறது. இப்ப அவருக்கு ஃபர்தான குளிப்பை சம்பூர்ணமா செஞ்சிட்டார்னா அப்படியே வந்து தொழலாம். பேணுதல் அதில் ஒரு சைடு நாம சொல்றோம், உதுவை அங்க நீயத்து வச்சிருக்கிறது, அதுக்குள்ள பக்குவம் என்ன, எங்களோட உது எங்களுக்கு சில நேரம் சந்தேகம் வரலாம். அதனால ஃபர்தான குளிப்புக்கு நீயத்து வைக்கிற மாதிரி அதே குளிச்சு கொண்டிருக்கிற நேரம் உதுவை நாங்க நினைச்சிக்கிறது, உதவும் செய்கிறேன் என்ற எண்ணத்தில் நாங்கள் சும்மா குளிக்கிறே தான் அந்த எண்ணத்தையும் ஏற்படுத்திக் கொண்டால் சந்தேகம் வராது. நீயத்து இல்லாமலே சேரும், நீயத்து இருந்தா பில்லா உள்ள சேரும். ஆனால் சில போது சிலர் அப்படி நீயத்து வச்சு உதவும் செஞ்சு குளிச்சு எல்லாம் செஞ்சு மறுவாழ் உதவு செய்வாங்க, அது பிரச்சனை இல்லை, அவங்களோட ஒரு இதுக்கு அவங்க செய்யறது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபத்வா என்னன்னு கேட்டால், நாங்க ரெண்டாவது கட்டத்தை சொல்லுவோம், நாங்க உது ஃபர்தான குளிப்பை குளிக்கிறோம், அதுல எங்கட நீ உதுவை நாடி இருக்கிறோம் என்றால் வேறாக உதவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பி நாங்க செஞ்சிட்டா அது தவறும் இல்லை. நபியுடைய வழிமுறை முன்னால் செய்து கொள்வார்கள், முன்னால செஞ்சு கொள்றது அது ஒரு சுன்னத், குளிப்புக்கு முன்னால உதவ செஞ்சு கொள்றது. அடுத்தது வலது இடது, முதலுக்கு வலது பக்கம் பிறகு இடது பக்கம், இப்படியாக தண்ணீரை ஊற்றுறது, இதெல்லாம் நபியுடைய சுண்ணாக்கள். இதுல இல்லாம நம்ம ஒரே இல்ல உடம்பு ஊத்திட்டோம்னாலும் அது தப்பில்ல, முழு உடம்பை நினைச்சிட்டா உது இந்த குளிப்பு கூடும். ஆனால் இவ்வாறு குளிப்பது நபியுடைய சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை தலையில ஊத்தி அடிமுடி எல்லா பகுதிகளுக்கும் நல்ல அப்படியே விரல்களை கொண்டு சென்று தேய்ச்சி கழுவுவார்கள், அப்படி குளிப்பார்கள் என்பதாக எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதை முற்படுத்துறது, நல்ல காரியங்களில் வலதை முற்படுத்துறது. நான் நோம்பலை முடிந்த விஷயத்தை ஞாபகம் ஓட்டினேன் என்றா, ஒரு சுண்ணத்துக்கு ஃபர்தடு நன்மன் செல்ற காலங்களில் நிறைய சுண்ணத்துக்களை சொல்லணும் நினைவு இருக்கலாம். இந்த வலதை முற்படுத்துற செய்தி எங்கள்கிட்ட செருப்பு போடுற நேரமும் தான், ஸ்லீப்பர் போடுறதுதான், இப்பயும் போடுறதான், எந்த காலை போட்டாலும் போடத்தான் வேணும்னாங்க. அதுல கொஞ்சம் நபியுடைய சுண்ணத் வலதை போடுறது என்ற ஒரு எண்ணத்தோட போட்டால் ஒரு நன்மையும் கிடைச்சி போகுது, ஒன்றுக்குள்ள இன்னொரு பாக்கியம் எங்களுக்கு, விலமையை எப்படியே போடத்தான் வேணும். போடுற நேரம் பார்த்து இல்லாடி சும்மா பார்த்துட்டு போற இன்னொருத்தர செருப்பையும் தூக்கிட்டு போய்த்துறோம், எங்கேயோ பார்த்துட்டு செருப்பு போடுறதுனால போய் பார்த்தா வேற யாரையும், ஒரு நாள் ஒரு ஆள் போட்டு போற ஒன்று வேற இன்னொன்று வேறு, அது கூட விலங்குகள் அவ்வளவு யோசனையில போற. அப்ப நபியுடைய சுண்ணா இடது காலை வச்சு நாங்க மஸ்ஜிதுல இருந்து வெளியேறோம், வலது காலை போடுறோம், இது இப்படி ஒவ்வொரு விஷயமா, இது ஒன்றையும் நபியுடைய ஒவ்வொரு சுண்ணாக்குள்ள நாங்க மனசுல நாடி நினைச்சு நன்மை எங்களுக்கு கிடைச்சி போகுது. எனவே அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது
அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுல ஃபி தனஉலிஹி பாதணி அணிகின்ற விஷயத்திலும், வதரஜுலிஹி முடிவாருகின்ற முதலுக்கு அப்படியே எடுத்து வலதுக்கு வருவாங்க, பின்னால் இடதுக்கு வருவாங்க. வதுஹூரிஹி சுத்தம் செய்யற விஷயங்கள், புது செய்யற நேரம், குளிக்கிற நேரம், இவைகளுடைய நேரம். வஃபீஷ அணிஹி குலி நட்கருமங்கள், எல்லாவற்றிலுமே நபி வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி ஹலரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிச்சுக் கொள்வது, மடிப்புகளை கவனிக்கிறது, இப்படியான விடயங்களை கையாள்றது குளிப்புல சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல குளிப்புல தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள், மக்ரூஹான விடயங்கள் சில போது இது ஹராமாகும். ஏற்கனவே நான் மக்ரூஹ்னு சொல்ற நேரம் ஆரம்பத்தில் சில வரைவிலக்கணம் சொல்லியிருப்பேன். மக்ரூஹ்ல ரெண்டு பகுதி உலமாக்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று கராஹத் தஹரீம் என்பது, இன்னொன்று கராஹத் தன்சீஹ் என்பது. கராஹத் தஹரீம் என்றால் சில உலமாக்கள் அதை ஹராம் என்று சொல்லி இருப்பார்கள், ஒரு சாரார் அதை மக்ரூஹ் என்பார்கள். அப்படி வேறொரு சாராரால் ஹராம் என்று பேசப்பட்டது கராஹத் தஹரீம், ஹராத்துக்கு கிட்ட. அதன் பெரும்பாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியதே தான். கராக தன்சி என்றால் அதையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இது ஒரு சாதாரண உண்டு, ஆனால் கராகத்தான். கராகத்தினால் வெறுக்கத்தக்கது, மக்ரூஹ்னா வெறுக்கப்பட்டது. முஸ்தஹப் விரும்பத்தக்கதுன்னு சொல்ல மாதிரி மக்ரூஹ் வெறுக்கத்தக்கதை செய்யப்படாது, மார்க்கம் அதை விரும்புறது இல்லை. அந்த அடிப்படையில் கராக தன்சி. உதாரணத்துக்கு சொல்ல போனா அரஃபா நாள்ல அரஃபா மைதானத்தில் வச்சு அங்க உள்ள ஹஜ்ஜுக்கு போனவங்க, அந்த ஹராமோடு இருக்கிறவங்க அந்த நாளில் நோன்பு நோட்பது கராகத். நல்லா விலை கொள்ளணும், மக்கால அரஃப மைதானத்தில் இல்லாம உலகத்தில் எங்க இருந்தாங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தை தரப்ப நல்ல நோன்பு பிடிக்கிறது. அவங்களோட விஷயத்துல அவங்க பிடிக்காம இருக்கிறதுதான் நல்லது. பாருங்க அதுல ஒரு ஹிக்மத் இருக்கு. அந்த நாள்ல எல்லாருக்கும் தெரியும் போனவங்களுக்கு எவ்வளவு மன்றாட்டம், துவா செய்யணும், இது நோம்ப பிடிச்சிட்டா சில நேரம் ஒரு இடத்துல படுத்து அப்படியே உந்துருவார். அவர் அந்த அன்றைய நாளை பிரயோசனப்படுத்திக்க மாட்டார், அப்படி கஷ்டமாக இருக்கும். எனவே அவர் நோம்பு பிடிக்காம இருந்தால்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவார். இஸ்லாம் அதனால அந்த இடத்துல விரும்பல. அதை உலமாக்கள் கராஹ தன்சீக்கு உதாரணமா சொல்றாங்க. ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஹராமோடு உள்ள ஒரு மனிதர் அரஃபா மைதானத்தில் அவர் நோன்பு பிடிக்காம இருக்கிற ஏற்றம் பிடித்தார் என்றால் ஹராம் இல்லை, இது கராஹ தன்சீ, சாதாரண ஒரு மக்ருஹா. இதே நேரம் கராஹ தஹ்ரீமுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன், பல உதாரணங்களை கொண்டு சொல்றேன். தடுக்கப்பட்ட நேரங்களில் தொழுவது, உதாரணமாக சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மறைகிற நேரம். ஏன் சூரியன் உதிச்சு 20 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் தொழுவுறல்ல? சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மறைகிற நேரம் தொழுகை இல்லை எங்களுக்கு. சூரியனை வணங்குறவங்க அந்த நேரம் சூரியனை வணங்கி அதை வரவேற்பாங்க, அனுப்புற நேரமும் போற நேரம் அதை வணங்கி அனுப்புவார். அந்த நேரத்தில் எங்களுக்கு இபாதத் இல்லை. ஹதீஸ்ல வந்துற விஷயம், அப்ப அந்த நேரத்தில் எங்களுக்கு தொழுகை இல்லை. ஆனால் காரணம் முந்தைய தொழுகைகளை தொழிலும், அதுக்கும் ஹதீஸ் இருக்குது, அதுவும் சும்மா சொல்றது இல்லை. பள்ளிக்கு வந்துட்டோம், சூரியன் குதிச்சு 5 நிமிஷம் தான் போன டைம், பரவாயில்ல தொழிலும். ஒரு ஜனாசா அந்த நேரம் தொழிக்கணும், பரவாயில்ல. ஏன் காரணம் முந்திச்சு, பள்ளிக்கு வந்தோம்னா காரணம் முந்தி தொழுக பிந்தி, ஜனாசா தொழுகன்னா காரணம் முந்தி ஜன மௌத்தாகினது முந்திட்டு அதுக்கு பின்னால தொழுக. எங்களோட இஸ்திஹாரா தொழுக, சலாத்துல் ஹாஜா தேவ பின்னிக்கு இருக்குது இப்ப தொழ, அப்ப அந்த தொழுகளை தொழில. அப்ப அப்படியான நேரங்களில் தொழுவதை சில உலமாக்கள் ஹராம் என்று சொல்றாங்க, காரணம் பிந்திய தொழுகை. இன்னும் சிலர் கராகத்துன்றாங்க, ஆனால் கராக தஹரீம். அப்படி மக்ருஹ்ண்டாலும் அது கொஞ்சம் பாரதூரமான மக்கள் இப்படி இருக்கிறது. அதில் நான் சொல்ல வரேன், இந்த இஸ்ராஃபையும் கராகத்தில் போட்டிருக்கிறாங்க, ஆனால் இஸ்ராஃப் ஹராம் என்று சொல்லுவவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி மக்ரூன் வந்தாலும் அது தஹ்ரீமில் செய்யறதுக்கு தான் நான் இவ்வளவு சுத்தி வளைச்சு சொன்னது. மீன் விரையும் செய்யறது சும்மா தண்ணி இருக்கின்றதுக்கு குளிக்கிறது, சும்மா தண்ணி இருக்கின்றதுக்கு, அது ஆற்றுல இருந்தாலும் கடலில் இருந்தாலும் எங்களுக்கு தேவையானாலும் நம்ம குளிக்கணும். அளவுக்கு அதிகமாக மீன் விரையும் செய்வது தண்ணியில மட்டுமில்லை எல்லாத்திலையும் தான். வீண் விரயம் ஹராம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் சாப்பிடுங்க குடியும், வீண் விரயம் செய்யாதீங்க. அப்ப உங்களுக்கு தேவைக்கு தக்கன்னு சாப்பிடுங்க, தேவைக்கு தக்கன்னு குடியும். வீண் விரயம் செய்ய வேணாம், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இது நான் சொல்ல குர்ஆன். இன்னல் முபத்திரீன கானு இஃப்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். அது வீட்டிலிருந்தான், உடையிலிருந்தான், சாப்பாட்டிலிருந்தான், எதுவாக இருந்தாலும் தேவைக்கு போக மேல் அதிகமாக. சிலர் ஊடு கட்டி போடுவாங்க, இருக்கிறது 2 பேர், அது 24,000 பேருக்கு அந்த ஊடு போகுது, 2 பேர் தான் இருக்கிறது. இதெல்லாம் வீண் விரயம் தான், தேவைக்கு இல்லாமல் ஒன்று செய்யறது வீண் விரயம்.
எனவே இவைகளை பத்தி கியாமத்துல விசாரணையும் இருக்குது. இது வீண்வரையும் செய்யறது ஹராம், மார்க்கம் தடுத்த ஒரு செய்தி. ஒரு சாரார் அப்படி வீண்வரையும் பொதுவாக செய்வதை சில போது மக்குரு என்று பேசினாலும் அது தஹரீமாக இருக்கும் என்பதை தான் நான் சொல்ல வர்றேன். தண்ணியில செய்யற இந்த இஸ்ராஃபும் அதுதான். சில நேரம் முதுகு செய்யற நேரம் டெப்ப ஓடு திறந்து கொண்டு எந்த அளவு சொன்னால் டெப்ப திறந்துட்டு மூடாமே போறாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம். அது சும்மா ஓதி நாங்க இத்தனை தடவை டெப்ப மூடி இருக்கிறோம். அதனால அது எங்கட வீட்டில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி தண்ணீர விஷயத்திலையும் அந்த வீண்வரையத்தை நாங்க தவிர்க்கணும். நான் ஏற்கனவே சொல்ல எவ்வளவு அளவால குளிப்பாங்க எவ்வளவு அளவால உது செய்வாங்கன்றதெல்லாம் ஏற்கனவே முன்னுள்ள பாடத்துல சொல்லியிருக்கிறோம். சிறிய அளவால அவங்களோட குளிப்பு அவங்களோட உது அமைஞ்சிருக்கிறது. அடுத்தது தேங்கி நிற்கிற தண்ணியில குளிக்கிறது. தேங்கி நிற்கிற தண்ணியில குளிப்பு கடமையான நிலையில ஒரு கொஞ்சம் ஒரு இடத்துல தண்ணி உள்ள தேனை விட தாண்டினா அதில் வேற செய்தி. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற நேரம் அதுக்குள்ள நாங்க இப்ப குளிப்பு கடமையான நிலையில எங்களோட கை அதுக்குள்ள போட்டோம் என்றால் அப்ப அந்த தண்ணி அந்த தன்மைக்கு மாறிடுது. அதாவது பாவிக்கப்பட்ட தண்ணி ஆயிருது. அதுக்கு பின்னால் அதை பாவிக்கலாம் போயிடும். அதனால சில போது கையை போடுறனாலும் கூட அந்த இஹ்திராஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து பேசினோம். கையை பாத்திரமாக இது ஒரு பாத்திரம் ஆக எண்ணி இப்ப நம்ம ஒரு ஜொக்க போட்டு அள்ளினா பிரச்சனை இல்லையே. அது மாதிரி இந்த கை ஒரு பாத்திரம் என்ற அடிப்படையில் ஒரு நீயத்துடன் போட்டு அப்படி நீயத்துல குளிக்கலும் அப்படி தேவைப்பட்டால் இல்லாமல் அள்ளி குடிக்கிறது சிறந்த என்ற செய்தியெல்லாம் பேசணும். ஒரு இது குளிப்பு கடமையான இல்லை இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்படி தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில் என்ன மீதமுள்ள தண்ணி மற்றவங்களுக்கு பயன்படுத்த இயலாம போயிடும். அதனால அதே போல அதாவது எவையெல்லாம் சுன்னத்துன்னு சொல்லப்படுதோ அவைகளை விடுறதும் கூட சில போது சில உலமாக்கள் மக்ருஹ். அமைதி சில சுண்ணத்துக்களை விடுறது இதனை செய்யாம விடுறது. உதாரணமா சொல்லுங்களே, கைய நாங்க முழங்கைய தொழுகையில அப்படி கீழே வைக்கிறது இல்லை, உயர்த்தி தான் வைப்போம். உயர்த்துறது சுண்ணத், அப்ப வைக்கிறது மக்ருஹ். சில உலமாக்களுடைய கருத்து என்றால் எதெல்லாம் சுண்ணத்தோ அதுக்கு எதிர்மாற்றமாக செய்யறது அதை விடுறது அதுவும் மக்ருஹ்னு ஒரு கருத்து. ஆனால் தொழுகையில சில விஷயங்கள் இப்ப மேல பாக்குறது, சும்மா மேல பாக்குறது தொழுகையில அதுக்கு எச்சரிக்கை வந்துருக்கீங்க. மபாலு அக்வாமின் இர்ஃபவுன் அபுசாரஹும் ஃபி ஸலாத்திஹிம், அவங்களோட பார்வைகளை மேல் நோக்கி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்கன்னா அவங்க பார்வையை தாழ்த்தட்டும், அவளத்தஃபன் அபுசாரஹும், அல்லது அவங்களோட பார்வை அப்படி பறிக்கப்படும், பார்வை இல்லாமல் போட்டும் எச்சரிக்கை. இன்னொன்று வர்றது, நீங்க வந்து சுஜூதுல வந்து இன்பிசாத்தல் கல் கல் நாய் படுக்கிற மாதிரி படுக்க வேணாம். நாய் படுக்கிற இப்படித்தான் இந்த முழங்கை ரெண்டு இங்கிலே வச்சிருந்தான். அப்ப இப்படி நீங்க சுஜூது செய்ய வேணாம். சில விஷயம் வானாமண்டு வந்திருக்கீங்க, அது உண்மையிலே மக்ருஹ் தான். வானாமண்டத்தை செய்யறதுல சந்தேகமே இல்லாத மக்ருஹ். ஆனால் சில போது சில சுண்ணத்துக்களை விடுவது கூட மக்ருஹ் என்று சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக சுண்ணத்தான விடயங்களை செய்யாமல் இருப்பதும் கூட மக்ருஹாக அமைகிறது சில நேரங்களில். இப்ப நாங்க பார்த்த விஷயம் என்னென்னால் குளிப்புடைய கடமை ஃபரதுகள், சுண்ணத்தான அதாவது குளிப்புடைய சுண்ணத்துகள், அதே போல குளிப்புல தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதில் இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். சுண்ணத்தான குளிப்புகள் என்ற அந்த பட்டியலை சொல்லி நான் ஏற்கனவே சொல்ல போன தலைப்பை நான் சொல்லல, அதை இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் பேசலாம். குளிப்பு எதனால் கடமையாகுகின்ற விஷயங்கள், அதுல சில பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதை ஆண்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு, சில அடுத்த பாடத்தில் பார்ப்போம். பெரும்பாலும் இன்னும் ஒரு 3-4 நிமிடங்கள் இருக்கிறதுனால சுண்ணத்தான குளிப்பு விளைவையும் சுருக்கமாக சொல்கிறேன். ஜும்மாவுக்காக நாம் குளிப்பது ஒரு சுண்ணத்தான குளிப்பு. அதனால நாம் அந்த நீயத்தோடு அந்த குளிப்பை நாம் குளிப்போம். எந்த அளவு என்றால் சிலருக்கு ஜும்மா கடமை இல்லை, பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, பிரயாணிக்கு ஜும்மா கடமை இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆனால் அவர்கள் கடமை இல்லாத ஒருவர் ஜும்மா தொழுதால் கூடுமா கூடாதா? இப்ப ஒரு பிரயாணிக்கு தொழுக கடமை இந்த ஜும்மா கடமை இல்லை, அதே போல ஒரு பெண்ணுக்கு ஜும்மா கடமை இல்லை, அவர் துஹர் தொழுதா போதும். ஆனால் அப்படியான ஒருவர் ஏதோ சந்தர்ப்பம் கிடைச்சி ஜும்மா தொழுதுட்டார், கூடுமா கூடாதா? கூடும், கடமை இல்லை. ஏன், அவங்கள சில நிலைகளை வச்சு மார்க்கம் அவங்களுக்கு சலுகை, ஒரு பிரயாணி அவரை பிரயாண தேவை இருக்கிறதுனால அப்படின்னு சலுகை கொடுத்திருக்கிறது. இப்படியான கட்டத்தில் ஒருவர் அதையும் தாண்டி வந்து செய்வார் என்றால் கடமை நிறைவேறும். நான் சொல்லவார் என்னென்றால், கடமை இல்லாத ஒருவராக இருந்தாலும் ஜும்மாவுக்கு வரப்போறாருன்னா குடிக்கிற சுண்ணத், ஜும்மாவுக்கு வராதாக்களுக்கு சுண்ணத்து இல்லை. என்ற சுசலா சொன்னாங்க, இதான் அராத அதுக்கும் ஐயத்தியல் ஜும்மா. என்ன சில போ நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாள் குளிக்கிற சுண்ணத்து, சில பெண்களும் சுண்ணத்து நினைக்கலாம். யாரெல்லாம் ஜும்மா உங்களில் யாராவது ஜும்மாக்கு வர நாடுகிறீர்களோ அவர் குளித்துக் கொள்ளட்டும். ஜும்மாக்கு வர ஐடியா இருக்கு, ஜும்மாக்கு வரப்போறீங்க,
கடமையாக இருந்தாலும் இல்லை, ஆண்கள் வரணும் கட்டாயம், பெண்களுக்கு கடமை இல்லை. ஆனா அவங்க ஏதோ ஒரு பயணத்துல போ நேரம் சொல்ல போறாங்கன்னு வச்சீங்களே, அப்படி ஒரு நாட்டம் இருக்குமா இருந்தால் அவர்களும் குளிப்பது சுண்ணத், குளிப்பது சுண்ணத். எனவே அந்த நீயத்துடன் நாம் குளிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஜும்மாவுடைய நாள் வுது செய்தாரோ அவர் அது நல்ல விஷயம், அவர் சலுகை, அதாவது சலுகை எடுத்துக்கொண்டார். ஆனால் குளிப்பது ஏற்றம், குளிக்காம வந்தாலும் ஜும்மா கூடும். சிலாக்கள் நினைச்சு எப்படி நான் குளிக்காம ஜும்மா போறேன், குளிக்கோடும் பரதமா கட்டாயம் மாறி நாம் நினைக்கணும். ஏனென்றால் ஜும்மாவுடைய குளிப்புற சொல்ல வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு மறுநாளும் குளிச்சுக்கோங்க. ஏனென்றால் மக்கள் ஒன்று கூடுகிற இடம் பொதுவாக அருவறுப்பாக இருக்கும், அதாவது அழுக்காக ஊத்தியோடு இருக்கிறது, கொஞ்சம் வேர்வியோடு இருக்கிறது, மக்கள் பொதுவாக விரும்ப மாட்டாங்க. இன்னொருவருக்கு நோவினை கொடுக்க கூடாது. ஏன் வெங்காயம் வெள்ள கொடுத்துட்டு வரவானா நீங்க பள்ளிக்குள்ள, ஹரம், அப்படி வரக்கூடாது. அதனால் மற்றவங்களுக்கு நோவினை உண்டாகும், அதை விட டேஞ்சர் தான் மற்றவைகள் போய் போய்ச்சிட்டு வர்றது, வந்து இந்த வாசத்தோடு வர்றதெல்லாம் இதை விட கடுமை. என்ன வெங்காயம் வெள்ள போடு நாங்க போட்டு சாப்பிடுறோம், அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சு கொள்ளையில், ஆனா இதை சகிக்கலாது. அப்ப அது நாங்க விலகி கொள்ளணும். அது வானான்னு சொல்ல காரணம், ஈதா உல் முஸ்லீம் ஹராம், ஒரு முஸ்லீமுக்கு நோவினை கொடுக்கறது ஹராம். அவர் அதனால வேதனைப்படுற, சிலருக்கு தலை சுத்த முடியும், சிலர் உழுவுறாங்க, சிலருக்கு மயக்கம், சிலருக்கு வாந்தி, இவர் செஞ்ச வேலையால இப்படி நீங்க மற்றவங்களுக்கு செய்ய வேணாம். ரெண்டு இஸ்லாம் தடுத்திருக்கிற அந்த அடிப்படையில தான் ஒரு ஊத்தையோட அழுக்கோட ஒரு ஒரு அத்தறை இல்லாம சும்மா ஒரு விதத்துல வரக்கூடிய மத்தவங்க அறுவறுப்படுறாங்க, நோயினப்படுறாங்கன்னா அது கூட இஸ்லாம் விரும்பல. அதனால ஜும்மாவுடைய குளிப்ப வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது, எப்பையிலிருந்து ஜும்மாட குளிப்பிட நேரம் ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டா, ஃபஜ்ருடைய அதானுடைய நேரத்திலிருந்து ஆரம்பமாகும். ஆனால் முடியும்னா கிட்டவாய் குளிச்சு கொள்றது, என்னால் வெகு நேரமாகி வேலைகளுக்கு போனா திருப்பியும் குளிக்காத மாதிரி போயிடும். நான் சொல்லல புகாக்களுடைய கருத்து, நேரம் கிட்டவாகி குளிச்சா மிச்சம் நல்லம். ஆனால் நேரம் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணதுனால் ஃபஜ்ருடைய அதானுடைய நேரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பெருநாளுடைய குளிப்புகள், ரெண்டு பெருநாளைக்கு குளிக்கிற சுண்ணத், அதுவும் பரவ இல்லை, அதுவும் பரந்து இல்லை. என்ன சிலதை நாங்க பரந்து மாறி நினைக்கிறேன், விலங்கி செய்யணும் சுண்ணத்தை சுண்ணத்தின் விலங்கி செய்யும். அதனால இரண்டு பெருநாளுக்களுடைய குளிப்பும் சுண்ணத்தாகத்தான் இருக்கிறது. அதனுடைய நேரம் எப்படா பெருநாள் குளிப்பு எப்ப ஸ்டார்ட்னா, இரவினுடைய பெருநாள் ராவிரிக்கு தானே, நாளை பெருநாள் இன்னைக்கு சரி பாதி, இரவினுடைய சரியா பாதி கோணத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நவீன காலத்தில் அப்படி நேர காலத்தோட வெளிக்கிட்டு தான் வந்து அப்படியே வருவாங்க, ஈதுக்காக வேண்டி பெருநாளைக்காக வருவாங்க, வந்து காலையுடைய நேரத்தில் வந்து சேருவாங்க. மறுவா அப்படியே அவங்கள விட்டால் ஜும்மா மஸ்ஜித் பல தைக்காக்கள் இருந்தது, எல்லாரும் ஒன்று கூட்டுற ஜும்மாவுடைய மஸ்ஜித் உண்டாக இருந்துச்சு. மதீனா மஸ்ஜித் நபவிய சூழ பல தைக்காக்கள் இருந்தது. அப்ப வெகு தூரத்தில் இந்த காலத்துல மாதிரி சாதனங்கள் இல்ல, பிரயாண கஷ்டம். என்ன நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், இந்த ஜும்மா நாள்ல பெருநாள் வந்த ஜும்மா தொழ தேவையில்லை எல்லாரும் சொல்ற செய்திக்காக சொல்றேன் நான். அதே ஹதீஸ்ல அந்த செய்தி ஒன்று வார, ஆனால் அவாலியாக்கள், ஆலியாக்கள் என்றால் தொங்கல்ல வாழ்றோம், மதீனாட ஒரு ஊர பக்கமாக வாழ்ந்தவங்க விஷயத்துல தான் அது வருது. அவங்க அப்பையிலிருந்து குளிச்சு கொண்டு எல்லாம் ரெடி ஆகி வந்த பல மணி நேரங்கள் வந்துதான் நீங்க தொழுகையில சேர்ற. மறுவா திருப்பி ஊருக்கு போனாங்கன்னா பூச்சியர தூரம் ஆயிடும், மறுவா ஜும்மாக்கு வரணும்னா மாகரிபில தான் ஜும்மா தொழ வரணும். அப்ப நீங்க இருக்கிற இடங்கள்ல தொழுதுவாங்க, நீங்க மறுவா வரத்தே அவசியம் இல்லை. ஹதீசுல வந்து சும்மா உள்ளபடி நாங்க விளங்க கூட, சிலர் எல்லாரும் முஃப்தியாகிறது. அதனால எந்த சந்தர்ப்பத்தில் யாருடைய விஷயத்தில், இப்ப எங்களுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படி வந்துட்டு இப்ப சும்மா நல்ல நாங்க லுஹரத்துல போறோம், எங்களுக்கு என்ன என்ன கஷ்டம் இருக்குது நாங்க சொல்லலாம் அப்படின்ட்டு பத்வாக்களை பேசி அதை பேசி இதை பேசி எல்லாம் மக்கள் நெய் போறாங்க. நான் சொல்ல வந்தது, பெருநாளுடைய குளிப்பு ஸ்டார்ட் ஆகுது அன்று பெருநாளுடைய இரவு பாதியில் இருந்து. இப்படி மத்த பேரை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இரண்டு, அதாவது கிரகண தொழுகைகளுக்காகவும் குளிச்சு கொள்றது, மலையடி தொழுவதற்காக குளிக்கிறது, மையத்தை குளிப்பாட்டினவங்க குளிக்கிறது பரவாயில்ல இல்ல, மையத்தை குளிப்பாட்டினால் குளிக்கிறது சுண்ணத். மண் ரசல மையத்தன் பல்யாக தசில், உங்களை யாராவது ஜனாதாவை குளிப்பாட்டா குளிச்சு கொள்ளட்டும் சுண்ணத். அதே போன்று ஹஜ்ஜுடைய காரியங்களோட சம்பந்தப்பட்ட குளிப்புகள் இருக்கிறது, ஹராமுக்காக மக்கால நுழைவதற்காக, அரஃபால தரிப்பதற்காக, அதே போல ஜமராக்கல்ல கல் அறிவதற்காக, மதீனால நுழைவதற்காக, இப்படி சுண்ணத்தான குளிப்புகள் பல இருக்கின்றன. மீதமுள்ள விஷயங்களை இன்ஷால்லாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். எங்களை நேரம் தாண்டிட்டு சுபானக அல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.